வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் இன்றைக்கி நாம் சிக்கன் தந்தூரி பற்றி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம சிக்கன் தந்தூரி கடையில் வாங்குவோம் இல்லை அப்படினா வீட்டில் அவன் இருந்ததுன்னா அதலயே செய்வோம் ஆனா நம்ம அவன் எதுவுமே இல்லாமல் நம்ம அடுப்பு கூட யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக நாம இது எப்படி செய்கிறது அப்படின் பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம கேஸ் அடுப்புலையே நம்ம இது செய்யலாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம் அதுக்காக நான் இந்த மாதிரி முழு கோழியை எடுத்துருக்கிறேன் இந்த கோழியில் நமக்கு இந்த மாதிரி தோல் இருக்கும் இல்லைங்களா இந்த தோலெலாம் நமக்கு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணாவே ரொம்ப அழகாக நமக்கு கழண்டு வந்துடும் ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம கழட்டுற மாதிரி தான் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம கழட்டி எடுத்துடலாம் பாருங்கள் தோல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தோல் அப்படியே கூட செய்யலாம் நான் வந்து தோல் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதால் அதை வந்து கழட்டி எடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கட் பண்ணாவே அதை கழுண்டு வந்துடுங்க அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து தோலை வச்சு உரிச்சிட்ருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணாவே எல்லாம் ஈஸியாக கழுண்டு வந்துடும் பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கு அதுக்குள்ளேயே நாம் கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற தோல் எல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இதில் தடவுறதுக்காக மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம் நார்மலாக நம்ம சிக்கனுக்கு போடுற மசாலா தானே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம சிக்கனுக்கு போடுற மசாலாவை நம்ம எப்படி தடவுனா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போடுறது ரொம்பவே முக்கியமானது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோம் பாதி எலுமிச்சை பழம் எடுத்து எலுமிச்சை சாறு எடுத்துக்கணுங்க அதில் கொஞ்சமாக உப்பு அதாவது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த சிக்கனில் தடவி எடுத்துக்கணும் வேறு மசாலா எதுவுமே சேர்த்துக்கலாம் இந்த மூணே மூணு விஷயம் மட்டும்தான் நான் இப்போ சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம சிக்கனில் தடவுறதுக்காக நல்லா இந்த மாதிரி கீறி விட்டுக்கணும் சிக்கனை இந்த மாதிரி கீறி விடும்போது சிக்கனில் நமக்கு மசாலா நல்லா இறங்கும் ஆனால் மசாலா நல்லா இறங்கும் அப்படிங்கிறத விட முதல்ல நம்ம இந்த எலுமிச்சை சார் எடுத்து நம்ம உப்பில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறோம் இல்லைங்களா அது வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு நார்மலாக நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது கூட இந்த மாதிரி முதல்ல நம்ம இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவணும் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ நம்ம இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம் கீரி விட்டுட்டு இப்போ நம்ம மேல் பாகம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குத்தி விடணும் அதாவது இந்த அடி சைடில் வந்து நல்ல சதை பகுதி இருக்கும் ஆனால் இந்த பகுதியில் வந்துட்டு ஃபுல்லாகவே எலும்பு இருக்கும் நமக்கு கீறுறதுக்கு வசதி இருக்காது அதனால நல்லா கத்தி வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த பேஸ்ட் எடுத்து நம்மள அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு உப்பு வந்து நல்லா இறங்கும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த எலுமிச்சையோட டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு அங்கங்கே நமக்கு கெட்டியான பகுதி இருந்தது அப்படின்னா மறுபடியுமே நீங்கள் குத்திக்கலாம் இப்போது இதில் சேர்க்குறதுக்காக மசாலா தந்தூரி மசாலா எடுத்திருக்கிறேன் தந்தூரி மசாலா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் தந்தூரி மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க அது கூட நல்லாயிருக்கும் நான் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்கிறேன் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு காரம் அதாவது மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நம்ம இந்த மாதிரி தடவிக்கலாம் இதே மாதிரி இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது நம்ம மசாலா போடும்போது தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம சேர்க்குற மசாலா எல்லாம் நம்ம வந்து எந்த தட்டில் வச்சு தடவுகிறோமோ அந்த தட்டிலே திரும்பவே வந்து இருக்குங்க ஆனால் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம இந்த மாதிரி தடவும் போது கொஞ்சம் கூட மசாலா நமக்கு வேஸ்ட் ஆகாமல் எல்லா மசாலாவுமே நமக்கு சிக்கன்லையும் நமக்கு ஒட்டி இருக்கும் முதல்லையே நாம் எலுமிச்சை சார உப்பு கலந்து நம்ம தேய்ச்சோம் இல்லைங்களா அதுலேருந்தே நமக்கு தண்ணி வர ஆரம்பிக்கும் அதாவது சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிட்டே இருக்கும் அந்த டைமில் நம்ம மசாலா சேர்க்கும்போது தண்ணி வந்து எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே சேர்க்குறது ரொம்ப நாவே நல்லது இப்போ பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல ஆனால் வந்து தண்ணி சேர்த்த மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த மசாலா எதுவுமே நமக்கு தட்டிலே இருக்காது கடைசியாக நமக்கு பார்க்கும்போது இந்த சிக்கன் தந்தூரி நாம் இட்லி பாத்திரத்துல தான் செய்ய போகிறோம் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் வேறு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வாரம் வாரம் நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் வாங்க நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் மசாலா எல்லாம் நான் கையிலையே போட்டிருக்கிறேங்க கையில் போடும்போது தான் நல்லா அழுத்தி நம்ம தேய்க்க முடியும் நமக்கு கையிலேயே நிறைய மசாலா ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த மசாலாவை நம்ம பாத்திரத்துலேயே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நிறைய மசாலா நமக்கு அதுலேயே வரும் அதை மறுபடியும் நம்ம சிக்கனில் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம சிக்கனில் போடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் நம்ம மசாலா எல்லாம் ரொம்ப அழகாக இப்போ போட்டுவிட்டோம் இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அதாவது நான் அதை ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன் அதாவது ஒரு நாள் முன்னாடியே தடவிட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ மறுநாள் எடுத்துட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம செய்கிறதுக்கு மூணு மணி நேரம் முன்னாடியே நம்ம எடுத்து வைக்கணுங்க தான் நமக்கு சிக்கன்ல ஃபுல்லா நமக்கு அந்த மசாலாலாம் ஏறி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை நம்ம செய்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும் அதாவது சிக்கன் உட்காரதுக்காக ஸோ இந்த சிக்கனை உட்கார வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிறேங்க நீட்டமான கிளாஸ் ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம உள்ளே கொடுத்துட்டு வைக்கும்போது ரொம்ப அழகாக நமக்கு சிக்கன் உட்காந்துக்கும் பாருங்கள் இந்த கிளாஸ் வந்து நாம் எதுக்கு கொடுக்குறோம் அதை படுக்க வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் படுக்கக்கூட வைக்கலாம் ஆனால் இந்த கிளாஸ் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஹீட் வந்துட்டு இந்த கிளாஸில் போயிட்டு கிளாஸ் வந்து நல்லா ஹீட் ஆகிடும் அந்த டைமில் நமக்கு சிக்கன் அதாவது அந்த உள் சைடு இருக்கிற சிக்கன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்குங்க இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது தான் உங்களுக்கு தெரியும் அது எப்படின்னு இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வைக்கணும் சிக்கனை நம்ம நார்மலாக நம்ம வச்சுட்டு விட்டோம் அப்படின்னா சிக்கன் பேன் இருக்கும் அந்த மாதிரி விடாமல் நம்ம இந்த மாதிரி விட்டுட்டு பின்னாடி அதோடய காலை நல்லா மடித்து வச்சுட்டு கையுமே நம்ம நல்லா வைக்கணும் இல்லை அப்படின்னா அது கையை பரப்பிக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம காலை வச்சுட்டு நம்ம வேக வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சா தான் நமக்கு சிக்கன் நல்லா வேகும் இந்த மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ நாம் சிக்கன் தந்தூரி செய்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இட்லி தட்டில் கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கல் உப்பு போட்டு நல்லா சூடு பண்ணணும் சிக்கன் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணோம் அப்படின்னா உப்பு வந்து செம்மையாக ஹீட் ஆகும் அதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம சிக்கன் வைக்கிறதுக்கு ஏதுவான ஒரு தட்டு வச்சுட்டு அந்த கிளாஸை வந்து அப்படியே தூக்கி வச்சா போதும் பாருங்கள் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க இது அதுவும் கேஸ் அடுப்பில் நம்ம செய்ய போகிறோம் இதை மினிமம் இது வந்து ஒரு மணி நேரம் ஆகும் நான் வாங்கியிருக்கிற கோழி வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் கரெக்டாக எனக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் இது வந்து கட்டிச்சு இதனால் நமக்கு கேஸ் செலவு அதிகமாக ஆகுமே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம முதல்ல அந்த உப்பு சூடாகிற வரைக்கும் தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இது வந்து சிம்மில் தான் இருக்க போகுது நம்ம அமனில் வைக்கும்போது அதிகமாக கரண்ட்டு இழுக்குங்க இதை விட அதிகமான செலவு ஆனால் நம்ம ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கேஸ் அடிப்பிலே செய்யலாம் பாருங்கள் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அழகாக வந்துருக்குது நம்ம வேகும்போது வெளியே வந்து காத அந்த இட்லி தட்டு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அருவி பாயிற மாதிரி சத்தம் கேட்கும் அதாவது அந்த சிக்கன்லேருந்து வர அந்த கொழுப்பு அது வந்து பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சுனாவே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த கிளாஸ் இருக்குது இல்லைங்களா இது வந்து இப்போவே ஓப்பன் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும் அதனால் நல்லா பிறகு தான் நம்ம இதை எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நான் சிக்கனை வந்து பாதியாக பிச்சு வச்சுட்டேன் நல்லா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போவே நமக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க இருந்தாலும் இந்த மாதிரி வெளிப்புறமாக நம்ம வந்து டைரெக்டாக ஹீட்டில் வச்சு வேக வைக்கும்போது இன்னும் நல்ல சுவை கொடுக்கும் நமக்கு அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இன்னும் தான் இன்னொன்று பண்ண போகிறோம் வாங்க இன்னும் முடியல நமக்கு இன்னும் ரொம்ப சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க அது செய்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா நம்ம கிளாஸ்லேயே உருகி வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த கொழுப்பு இந்த கொழுப்பை வந்து அப்படியே நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு சாஸ் மாதிரி அதாவது நம்ம அதை தொட்டு சாப்பிட்றதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இப்போது நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டுமே சேர்த்தோம் அப்படின்னா அந்த காரம் அந்த புளிப்பு அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அந்த கொழுப்பில் இருக்கிற அந்த காரம் எல்லாமே சேர்ந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதில் தொட்டு சாப்பிட்றதுக்கு பாருங்க நம்ம சிக்கன் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த சாஸ் அதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி ஊற்றும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை பிச்சு சாப்பிடும்போது நான் வந்து கொஞ்சம் லைட்டாக மிச்சம் வச்சுருந்தேன் எதுக்கு அப்படின்னா சாப்பிடும்போது நம்ம அதில் முக்கி சாப்பிடும்போது கூட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இப்போ பாருங்கள் லைட்டாக அதை பிச்சு காமிக்கிறேன் அதை பிக்கும் போது அது எந்த அளவுக்கு வெந்திருக்குது அப்படின்னு செம்மையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் உண்மையாக நம்ம அவனில் வேக வச்சால் கூட இந்த அளவுக்கு வேகமாக தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சுவையான ஒரு சிக்கன் தந்தூரின் சொல்லணும் இப்போ பாருங்கள் பிச்சு பார்க்கலாம் பிச்சுட்டு நம்ம இந்த சாஸ்லேயே லைட்டாக தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு சிக்கன் தந்தூரி வீட்லேயே செய்கிறதுக்கு இது வந்து வார வாரம் நம்ம செய்யலாம் உ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது யூஸ் ஆகும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்